हेलो फ्रेंड्स वणक्कम वेलकम बैक टू माय चैनल नम कंट्री ऑलमोस्ट एल्ला स्टेट में लॉकडाउन ला दा इरुक्कु इंगे हैदराबाद ले लॉकडाउन अनाउंस பண்ணிருக்காங்க सो नांगे एंगलुक्कु தேவையான ग्रोसरी ஐட்டम्स ओर அளவு நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன் அத தான் நாம இன்னைக்கு ब्लॉगல பார்க்க போறோம் நம்ம சம்மர் ஹீட்ல இருந்து ஓர் அளவு விடுபட்டுட்டோம் ஆனா இந்த கோவிட் ஸ்ப்ரெட்ல இருந்து நம்மளால இன்னும் முழுசா மீண்டு வர முடியல என்னதான் கவர்மெண்ட் வந்து லாக்டவுன்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம அத ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாதான் அதோட பெனிஃபிட் வந்து நமக்கு முழுசா கிடைக்கும் பிளஸ் அது மட்டும் இல்லங்க வெளிய போகும்போது நம்ம மாஸ்க் போட்டுட்டு போறது எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா அத வந்து சானிடைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணனும் சோ இப்போ நம்ம வந்து திங்ஸ் நான் என்னெல்லாம் வாங்கி இருக்கேன்றத நான் ஷேர் பண்றேன் டாமரி புளி வந்து 1/2 கிலோ வாங்கிட்டேன் யூசுவலி நான் 250 கிராம் தான் வாங்குவேன் இந்த தடவை 1/2 kg வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து salt மோஸ்ட்லி கல்லுப்பு யூஸ் பண்ணுவோம் பவுடர் salt அப்பப்போ யூஸ் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா dry red chilli காஞ்ச மிளகாய் வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா full lockdown அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இல்லையா ஆனா இங்க வந்து 6 to 10 தான் லாக் டவுன் பட் 9:30 to 9:45 குள்ளே ஷாப்லாம் வந்து க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பிளஸ் திங்ஸோட அவேலபிலிட்டியை பாத்தீங்கன்னா சில நாள் வந்து எதுவும் கிடைக்காது அதனால ஓரளவு கிடைச்ச திங்ஸ்லாம் நான் வந்து இன்னைக்கு வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தால் அடுத்து வந்து ரவா அப்புறம் வெந்தய சாமான இருக்கு இல்லையா பெப்பர் நல்ல மிளகு ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் அரிசி பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து எங்கள் வீட்டில் ஸ்டாக் இருக்கும் ஸோ நான் அரிசி எதுவும் வாங்கல அப்புறம் சன்னா கொண்டக்கடலை கிட்னி பீன்ஸ் கிட்னி பீன்ஸ் வந்து எங்களோட ஃபுட்டில் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு நாள் இருக்கும் மற்றபடி சாக்லேட்ஸ் குழந்தைக்கு தேவையான ஸ்நாக்ஸு சாக்லேட்ஸு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது எள்ளு முட்டாய் தெல்சிக்கி அப்புறம் வந்து இது வந்து ஃப்ரோசன் பீஸ் நான் பீஸ் வந்து ரா வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அதில் கலர்லாம் கலந்து வருது இல்லையா அதை நம்ப முடியல ஸோ அதனால் இப்போ அந்த ஃப்ரோசன் பீஸ் தான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்தா எது இருக்கோ இல்லையோங்க தேங்காய் தேங்காய் வந்து எங்கள் வீட்டில் ஸ்டாக் இருக்கும் தேங்காய் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி இது எல்லாமே வந்து ஸ்டாக் ஜாஸ்தியாகவே இருக்கும் அது தவிர்த்து வந்து வெஜிடபிள்ஸும் நிறைய வாங்கி ஒரு 10 நாளைக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் வாங்கி ஸ்டக் பண்ணிட்டேன் அதை விட முக்கியமானது ஃப்ரூட்ஸ் நீங்களும் வந்து ஃப்ரூட்ஸ் ரெகுலராக எடுத்துக்கோங்க ஆப்பிள் பொமக்ரானேட் இப்போ இந்த சீசனல் ஃப்ரூட்டை மேங்கோ இது எல்லாமே வாங்கியிருக்கேன் ப்ளஸ் இது வந்து மேகி வந்து நான் வாங்கலை சூப்பர் மார்க்கெட்டில் காம்ப்ளிமெண்ட்டாக கிடைச்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளவுஸ் இதுவும் ஸ்டாண்டர்டாக என்னோட க்ராசரியில் இருக்கக்கூடியது அப்புறம் உளுந்து கருப்பு உளுந்து வைகாசி மாதம் வந்துருச்சு இல்லையா வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகம் வந்து எங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அந்த நாள் வந்து முருகனுக்கான நாள்னு சொல்லுவாங்க அதில் வந்து நாங்கள் வந்து மாம்பழம் சீசனல் ஃப்ரூட் இல்லையா மாம்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணுவோம் அதுக்கு தேவையான வெல்லம் ஜாக்ரி ஸோ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு எல்லாமே என்னென்ன வாங்கியிருக்குன்னு காமிச்சேன் சீஸு தென் பட்டர் பட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அன்சால்டட் பட்டர் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சால்டட் பட்டர் இது ரெண்டுமேவும் இருக்கும் எங்கள் வீட்டில் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து என்னோட க்ராசரி ஐட்டம் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு ஓரளவு உங்கள் கூட ஷேர் பண்ணேன் இப்போ வந்து வைகாசி விசாகத்துக்கு தேவையான மாம்பால் அந்த ஸ்வீட் தான் இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணலான்றத அடுத்து நம்ம பார்க்கலாம் நம்ம செலிப்ரேட் பண்ணுற ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுமே பார்த்தீங்கன்னா அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படி இந்த சீசன் ஃப்ரூட்டான மாம்பழத்தை வச்சு தான் இப்போ ஒரு டிஷ் பண்ண போகிறோம் அது வைகாசி விசாகத்துக்கும் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப விசேஷமானது நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபி மாம்பால் இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பச்சை அரிசி ரா ரைஸ் 100 கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம் நம்ம எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதே அளவு 100 கிராம் ஜாக்ரி வெல்லம் இதில் நம்ம ஜாக்ரி சிரப் பாகு ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளப்பாகு செய்கிறதுக்கு 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வெள்ளத்தை அதில் போட்டுக்கலாம்
நெல்லுப்பாக்கு ரெடியாகிற இந்த டைமில் மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் மாம்பழம் எடுத்துருக்கேன். இப்போ மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளப்பாகை ஃபில்டர் பண்ணி ஆற வச்சு எடுத்துருக்கேன். அந்த வெள்ளப்பாகை வந்து இப்போ வந்து மாம்பழத்தோடு ஊற்றிட்டு போகிறோம். வெள்ளப்பாகு ஆற வைக்காமல் மாம்பழத்தில் ஊற்றக்கூடாது, அப்புறம் மாம்பழம் வந்து குழஞ்சிட்டோம். மாம்பழத்தோடு நம்ம வெள்ளப்பாகு இதை மாதிரி ஊற்றி வச்சுருக்கோம். இது கொஞ்ச நேரம் மாம்பழம் வெள்ளப்பாகில் ஊறட்டும். தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். சுக்கு ட்ரை ஜிஞ்சர் 5 கிராம், காட்டுமம் ஏலக்காய் 3 பீசஸ். முதல்ல சுக்கையும் ஏலக்காவையும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை அதோட சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ண மிக்சரோட கிரேட்டட் கோகனட் துருவன தேங்காய் 5 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் அதில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். வந்து ஸ்மூத் பேஸ்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்டாக கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது கூட இன்னொரு 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இதை வந்து நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து லம்ஸ் கட்டி வந்து ஃபார்ம் ஆகிடும். இந்த அரிசி இல்லையா சீக்கிரமாக குக் ஆகி அடியிலேயே வந்து செட்டில் ஆகிடும். அதனால் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு 3-4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இது போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியாக இருந்தது. இப்போ உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கனாலே தெரியும் சேஞ்சஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் செமி லிக்விடாக இருக்குது. இன்னும் இது செமி சாலிட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்துருக்கோம். நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரைஸ் மிக்சர் பேஸ்ட் அரிசி தேங்காய் சுக்கு ஏலக்காய் நல்லா குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு சுக்கோட வாசனை இன்னும் வேணும்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளப்பாகோட சோக் பண்ணி வச்சுருந்த மாம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை ஸ்வீட் இன்னும் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வெல்லம் வந்து கூட ஒரு 25-30 கிராம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரெடி ஆகிடும், ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிட்டோம். இந்த ரெசிபி குக் ஆயிடுச்சுன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா மாம்பழம் நல்ல குக் ஆயிடுச்சுன்னா அதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு தெரியும். அப்படி அந்த ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3-5 மினிட்ஸ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷான மாம்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் பண்றதை பார்த்தீங்க. மாம்பால் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. See you in the next video. Thank you.